பிரபாகர் சார், இன்றைக்கு நாங்கள் தான் தமிழ்நாட்டோட பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு அறிக்கை விட்டு சர்வே பண்ணக்கூடிய சூழல் அதிமுகவுக்கு இருக்கா? ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது. அதுக்கு வர முன்னால் ஒரு ஜெகதீசன் விட்ட இடத்துலேருந்து நான் கொஞ்சம் தொடர்ந்து சொல்கிறேன். குறிப்பாக தொண்டர்கள் மனத்தில் எப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குங்கிறத பற்றி அவங்களும் தொட்டாங்க, வெண்மதியும் அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் வெளியே இருந்து பார்த்து சொல்கிறேன். இப்போ இந்த நடந்து முடிந்த தேர்தலில் ரெண்டு நம்ம திமுக அணி அதிமுக இவங்களுடைய வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா வெறும் 2.1%. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது தனித்து ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா கூட திமுக வந்து 13 லட்சம் ஓட்டு, 17 லட்சம் ஓட்டு தான், 13 லட்சம் ஓட்டு. திமுக வந்து 2.8 லட்சம் வாங்கியிருக்காங்க, இவங்க 1.83 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. பொதுவாக இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ஓட்டு கூட ஸ்விங் ஆகும். இந்த வாட்டி அவ்வளோ ஆகலை. அப்படின்னா காரணம் என்னன்னா ஏதோ ஓபிஎஸ் இபிஎஸ் மேலே மக்களுக்கு இருந்த ஈர்ப்போ நம்பிக்கையோ இல்லை, திமுக மேலே அவ்வளவு வெறுப்பு. அவங்க வரக்கூடாதுங்கிறக்காக எப்படியாவது அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு அவ்வளவு முயற்சி பண்ணி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ அந்த தொண்டர்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க இந்த ரெண்டு தலைவர்களும்? இந்த ஏறக்குறைய 2 கோடி வாக்காளர்கள், அது வாக்களிக்காத மற்ற நலம் விரும்பிகள் இன்னும் எவ்வளோ இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்கள ஒரு நிமிஷம் இவங்க நினச்சி பார்க்க வேண்டாமா? ஏன்னா இந்த கட்சி அப்படின்னா இந்த இன்றைக்கும் இவ்வளோ ஓட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? இது இந்த பரம்பரை சொத்து மாதிரி புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் சேர்த்து வச்சுட்டு போன வாக்கு வங்கி தானே. இவங்களால் புதுசாக ஏதாவது வாக்கு வங்கி உருவாக்கி இருக்குன்னு அவங்களால நிரூபிக்க முடியுமா? அவங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க இபிஎஸ் வந்து ஒரு பயத்தில் இருக்கிறார்னு, எனக்கு அதையும் மீறி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை இருப்பது போல் தெரிகிறது. தன்னை விட்டால் யாரும் வரக்கூடாது, ஏதோ கிடைச்ச வாய்ப்பு இதோடு நம்மளை மேலே போயிடணும், எல்லாரையும் அழிச்சிட்டு அப்படியே போயிடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா அந்த தேர்தல் வியூகம் வகுக்கிறேன்னு சொல்லி 10.5 இடஒதுக்கீட்டில் கை வச்சார் பாருங்க, அது எத்தனை பேர் நலம் விரும்பிகள் எடுத்து சொன்னாங்க, பத்திரிகைகள்லாம் எப்படி எழுதிச்சு, கொஞ்சமாவது அதுக்கு அவர் செவி கொடுத்து கேட்டாரானா? இல்லை. என்ன நடந்தது? அவர் எதெல்லாம் பெருசாக நினைச்சாரோ அதெல்லாம் தவிடுபடி ஆகிவிட்டது. அந்த பயம் இன்னமும் அவருக்கு, அந்த பயத்தில் தான் அவர் தனக்கு ஒரு வீரம் இருப்பது போல காட்டி கொண்டு இருக்கிறாரே ஒழிய, உண்மையிலே அவர் வந்து ஒரு தைரியசாலியானா எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம ஷியாம் அண்ணன் வந்து இதில் நல்லா ஊர்னவங்க, அந்த உட்கட்சி அதெல்லாம் நிறைய சொன்னாங்க, நமக்கு வந்து அவ்வளோ விவரம் தெரியாதுன்னா. ஆனால் மக்கள் அபிமானத்தை இவங்க ஒரு கிள்ளுக்கீற மாதிரி தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறது வேதனை அளிக்கிறது. கையில் கிடச்ச மாணிக்கத்தை ஒருத்தன் வீணடிக்கிறானேங்கும் பொழுது உண்மையிலே அது வருத்தத்துக்குரியது. ஒன்று, இந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்கள்ல, முதல் கிளாஸ் என்ன சொல்லித்தரோம்னா நிர்வாகத்தில் அடிப்படை யூனிட்டி ஆஃப் கமாண்ட். நீ எவ்வளோ சிறிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒற்றை தலைமை தான். ஆனால் அது யார் தலைமையாக இருக்கணும்னா தலைமை பண்பு இருக்கவர்கள் தலைமையாக இருக்கணும். ரெண்டில் ஒன்று, அதனால் நான் ஒன்றுன்னு சாய்ஸ் கிடையாது. அது ரெண்டு பேருமே சரியில்லாமல் இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா மூணாவது ஒரு நபர் தலைமை ஒன்று தான், அதுக்கு இவங்க பொருத்தமானவர்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ஒரு யார்ட்ஸ்டிக் சொல்கிறேன். ஒரு தலைவருக்கு உண்டான எத்தனையோ, நீங்கள் எதுக்கு அந்த தலைமை பண்பு இல்லைங்கிறீங்க? அதான் சொல்லி வந்ததுக்கு பிறகு ஆட்சியையும் பறி கொடுத்துட்டாரு, எதிர்கட்சி அந்தஸ்தையும் பறி கொடுத்துட்டாரு, பறி கொடுத்துட்டாரு, மக்களுடைய அபிமானத்திலிருந்து இறங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இல்லாமல் சார், தலைமை பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, நீங்கள் அதுக்கு கீழே எத்தனை தலைவர்களை உங்களுக்கு கீழே நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இந்த கட்சிக்கு அடுத்த தலைமுறைக்கு. இன்னைக்கு திமுகவில் எடுத்து பாருங்க, எல்லாருமே அண்ணாவுடைய தம்பிகள் தான். அவருக்கு புரட்சி தலைவர் முதற்கொண்டு புரட்சி தலைவர் இயக்கம் காண்றார், அதிலிருந்து எத்தனை பெரிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி இருந்த கொங்கு இதில் முத்துசாமி, பொன்னையன், எத்தனையோ பேர், கேகேஎஸ்எஸ்ஆர், அறந்தாங்கி, திருநாவுக்கரசு, இவங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர் இல்லாத யாருக்காவது முகம் உண்டா? அவர் பார்த்து வச்சாருங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய பங்களிப்பின் மூலம் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாக்கிட்டாங்க. எல்லாரும் புரட்சி தலைவி வந்தாங்க, எல்லாரும் அண்ணாவின் தம்பி தான். ஆனால் கலைஞர் இடத்துக்கு யாரும் வர முடியாது. நான் அதுதான் சொல்வார், கலைஞர் மட்டும்தான் தனக்கு நிகராகவோ மேலாக யாரும் வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து காய் நகர்த்தினார். அவர் ஒரு ஆள் தான், யாரையுமே வளர விட மாட்டார். அதை தாண்டி அடிவர்டிகள் மாதிரி யாரும் வந்து இன்னைக்கு தலைவர் மாதிரி பவலா பண்ணிட்டு போகலாம், அவங்கள பற்றி நம்ம பேசலை. புரட்சி தலைவி எத்தனை பேர் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி அவங்களுக்கெல்லாம் யாருக்காவது அடையாளம் உண்டா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சோக்கால்டு பெரும் தலைவர்கள் யாரெல்லாம் பேசுகிறாங்களே, புரட்சி தலைவி விரல் சுட்டி விரல் காட்டினதுனால தானே இவங்கெல்லாம் இன்றைக்கி தலைவராக வந்திருக்காங்க. அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் எத்தனை தலைவர்கள் உருவாக்கியிருக்கீங்க? 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, புது தலைமுறை எதுவும் வந்திருக்கா கேட்டால் எல்லாம் எங்கள் வாரிசுகளை சொல்கிறாங்க, அதுவா தலைமை? அப்படின்னா இது பேராசை. இந்த பேராசைக்கு, பேராசை இருந்தாலே தகுதி இல்லை சார். ஆசை இருக்கலாம்,
ஏன்னா ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஆசைக்காக வர இன்றைக்கி ஒரு இளைஞன் இன்றைக்கி இந்த கட்சியில் சேர்ந்தால் நாளைக்கு 10 வருஷம் கழித்து எனக்கு இந்த கட்சி மூலமாக இந்த கட்சி என்ன அங்கீகரிக்கும்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணுமா இல்லையா? அந்த நம்பிக்கை இவங்களால் கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியலன்னு அந்த இடத்துலேருந்து விலகிக்கிடுறது உத்தமம். இவங்க விலக முடி விலகலைன்னா இந்த இயக்கத்துக்கு அவங்க அதை விட பெரிய துரோகம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே பெரிய துரோகம் தான். இல்லை, ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம்தான். ஆட்சியில் இருக்கும்போது வரக்கூடிய தேர்தல்கள்லேயும் தோல்வியை சந்திக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் வரக்கூடிய தேர்தல்களில் தோல்வியை சந்திக்கிறாங்க. இப்படியே போனால் அதிமுகவினுடைய எதிர்காலம் தான் என்ன? அதிமுக வந்து அவ்வளோ சாதாரணமாக நம்ம இடம் போடுறதுக்கு அவசியம் இல்லை சார். ஏன்னா அதுக்கு வந்து வலுவான உட்கட்டமைப்பு இருக்கிறது. ரெட்டை இலை என்பதுக்கு இன்றைக்கு வரைக்கும் மகத்துவம் இருக்குது. அந்த ரெட்டை இலையை வச்சுக்கிட்டு இது யார் போனாலுமே அதுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக நம்ம இந்த குறுகிய காலத்தில் அதுக்கு எதுவும் பாதிப்பு வருங்கிறது நான் நினைக்கலை. ஏன்னா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆடுற ஆட்டம் வந்து எதையும் தொலைப்பார்கள்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஆகையினால இந்த இருவரையுமே நீக்கிவிட்டு மூன்றாவதாக ஒரு நல்ல தலைவரை கொண்டு வருவது அதிமுகவுக்கு சால சிறந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்லை, ஷியாம் சார் சொல்லும்போது ரெண்டு பொதுக்குழு கூட வரலாம் அப்படின்றாரு. அப்போ ரெட்டலைக்கே ஆபத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே தனித்தனி இலையாக எடுக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அது நடக்கக்கூடாது என்பது நலம் விரும்பிகளுடைய விருப்பம். நிச்சயமான